தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 ஏப்ரல் 6 அனைவரும் வாக்களிப்பீர் உங்கள் ஓட்டு விருப்பணைக்கல்ல வாக்கை விற்காதீர் ஜனநாயகத்தை படுகுழியில் தள்ளாதீர் ஒழிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலகத்தமிழ் உறவுகளே. பேன் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு கடந்த ஆண்டிலிருந்து சொல்லிட்டு வர்றாங்க. அதற்கான காலக்கெடுவும் சொல்லியிருந்தாங்க. 2021 ஜனவரி மாதம் 30 தேதிக்குள்ள இந்த பேன் கார்டோட உங்களுடைய ஆதார் எண்ணை இணைக்கணும் சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த கொரோனா காலமாக இருந்ததுனால நிறைய பேர் இணைக்கல. அதனால மட்டும் மீண்டும் வந்து கால அவகாசம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கால அவகாசமானது ஒரு சில நாட்களில் வந்து முடிய போகுது. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்முடைய ஃபோன் மூலியமாக எப்படி வந்து குறைந்த நேரத்தில் ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளாகவே எப்படி வந்து பேன் கார்டோட ஆதார் எண்ணை இணைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயனுள்ள இணையதளத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் சர்ச் அல்லது கூகுள் குரோமில் அந்த சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா பேன் கார்டு டூ அப்படின்னு லிங்க் பண்ணிங்கனாலே ஒரு இது வந்துடும். பேன் கார்டு டூ ஆதார் கார்டு லிங்க் அப்படின்னு ஒரு வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே முதல்ல இருக்கக்கூடிய ஒரு வெப்பேஜ் வந்து இருக்கும். அதாவது லிங்க் ஆதார் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த தகவலெல்லாம் கேட்பாங்க. இதற்கு முன்னாடி உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு இது ரெண்டையும் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா அதனுடைய நம்பர் கண்டிப்பாக வேணும். இப்போது பேன் கார்டு அப்படிங்கிற இந்த பாக்ஸில் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய 10 டிஜிட் அந்த பேன் கார்டு நம்பரை போடுங்க. 10 டிஜிட் அது எடுப்பிக்க லெட்டர்ஸ்லேயும் இருக்கும். ஒரு 4 லெட்டர்ஸ் அப்புறம் 4 நம்பர்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஆதார் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் போட்டாச்சு. அடுத்தது நேம் ஏஸ் பர் ஆதார். உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே போடணும். ஒரு சிலருக்கு வந்து அவங்களுடைய பெயர் அப்பாவோட இன்சில் இருக்கும். ஒரு சிலருக்கு என்னாகும் அப்படின்னா அவங்க அப்பா பேரும் சேர்ந்து இருக்கும் அல்லது அவருடைய கணவர் பேரும் சேர்ந்து இருக்கும். ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ண அந்த நேம் வந்து இங்கே போட்டுக்கோங்க. அடுத்தது ஐ ஹேவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு. ஒரு சிலருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டேட்டா ஆஃப் பர்த் வந்து முழுசாக இருக்காது. அதாவது டேட்டு மந்த்து இயர் இப்படி இப்படி இந்த வரிசையில் இருக்காமல் அவங்களுக்கு வந்து இயர் மட்டும்தான் இருக்கும். அப்படி இயர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிக் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸில் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அங்கே இடத்துல டிக் பண்ண தேவையில்லை. அடுத்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகணும். அடுத்து ஐ அக்ரி டு வெலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் வித் யுதாய். அது நீங்கள் என்ன பண்ண பாக்ஸ் வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணணும். அது இங்கே என்ன இருக்கோ இந்த கேப்சா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே டைப் பண்ணணும். கேப்ஸ்லேருந்து அப்படியே பண்ணணும். ஸ்மால் இருக்கோ நம்பர்லேருந்து டிஜிட்டல் இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படியே நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது விசுவலி சேலஞ்சடு எல்லாம் இதை பயன்படுத்திங்க அப்படின்னா ஓடிபி கொடுத்துக்கலாம். ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெசேஜில் வந்து ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மற்றவங்களாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கேப்சா கோடை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் கடைசியாக லிங்க் ஆதார் அப்படின்னு இருக்கும். லிங்க் ஆதார்னு இந்த க்ரீன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து ஒரு நியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே என்ன ஒரு சின்ன ஸ்மால் லெட்டரில் வரும், யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பீன் சென்ட் டு உதாய் ஃபார் வெலிடேஷன் ஃபார் ஆதார் அப்படின்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மெசேஜ் மாதிரி வரும். அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இது பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது கேட்டே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து லிங்க் ஆச்சு ஆகலை அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதாங்க. இந்த இது நீங்கள் சரியாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிடத்துக்குள்ளாகவே உங்கள் பேன் கார்டோட ஆதார் கார்டு வந்து இணைக்கப்பட்டுரும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு முதல் ஃபார்மெட்டை நம்ம முடிச்சிட்டோம். நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அது வந்து நம்ம பேன் கார்டோட ஆதார் எண் வந்து
லிங்க் ஆச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இதே பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. அது இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட்லேயே கிளிக்கர் டு வில்யூ தி ஸ்டேட்டஸ் ஃபார் இஃப் யூ ஆல்ரெடி சப்மிட்டட் லிங்க் ஆதார் ரிக்வஸ்ட். இந்த மாதிரி இந்த ஃபார்மை முதலே நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் நம்ம பயன்படுத்திக்கலாம். கிளிக்கர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் கொடுத்துக்கிட்டு வில்யூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நியூ பேஜில் வந்துடும். யுவர் பேன் இஸ் லிங்க்டு டு ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பரில் எக்ஸ்எக்ஸ்ன்னு போட்டு லாஸ்ட் ஃபோர் டிஜிட் வந்து காட்டும் அப்படின்னு ஒன்றாகும் அப்படின்னா காட்டும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து ஒரு 5 நிமிடங்கள் இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும், அதாவது லிங்க் ஆகிறதுக்கு. ஒரு சிலருக்கு பேர் என்ன ஆகும், 5 நிமிடங்களுக்குள்ளே என்ன ஆயிரும் லிங்க் ஆயிரும். ஒரு சிலருக்கு சர்வர் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா 1 மணி நேரம் கூட எடுத்துக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இந்த காலக்கெடுவானது மார்ச் 31 இது வந்து ஒரு சில நாட்கள் தான் இருக்குது. அதனால் இதன் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். மிகவும் எளிமையாக நம்முடைய வீட்டிலிருந்தே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேன் கார்டோட ஆதார் கார்டை லிங்க் பண்ணலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னு ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உதவுவதற்கு தமிழ் மீடியம் வந்து உங்களுக்கு காத்திருக்கு. இப்படி நீங்கள் வந்து பேன் கார்டோட ஆதார் இணைக்கலை அப்படின்னா அடுத்து நம்ம எப்போ இணைக்கிறோமோ அதற்கு வந்து அபராதம் கட்டணும், ஃபைன் கட்டணும். 1000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைன் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் இணைக்கவே இல்லை அப்படின்னா அந்த பேன் கார்டை வந்து எந்த ஒரு பணம் பரிவர்த்தனைக்கோ எந்த ஒரு இதுக்கும் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பயன்படுத்த முடியாது. அதனால் பேன் கார்டை வச்சுட்ருக்கிற அனைத்து நண்பர்களும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த ஆதார் எண்ணை இணைங்க. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.